ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 27/11/2018 செவ்வாய்க்கிழமை பங்குச்சந்தையில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன. கூடுதலாக பிவோட் லெவல், எஃப்ஐஐ, டிஐ டேட்டா, குளோபல் எந்தளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ரைட் கம்பெனி தேடிச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணா போதும். நியர்பை பிரான்ச்ல இருந்து உங்களுக்கு கால் வரும். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடான டீடைல்ஸ் கிடைச்சதுன்னா நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இப்போ நம்ம மார்க்கெட்ல கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் பார்க்கலாம். 101 புள்ளிகள் உயர்ந்து 10628 அப்படிங்கிற லெவல்ல நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்க இது நிஃப்டி 50 க்ளோஸ் ஆன போஸ்ட் மார்க்கெட் வீடியோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அந்த வீடியோ மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ நம்ம ப்ரெசண்ட்டாக மார்க்கெட் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 10600 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரென்த்தான க்ரூஷியல் லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு க்ளோஸ் ஆன இந்த பேட்டர்ன் வந்து ஹேமர் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன். இந்த லெவலில் மார்க்கெட் க்ளோஸ் ஆனது ஒரு நல்ல விஷயம்தான். அதுக்கு காரணம் க்ரூட் ஆயில் ப்ரைஸு, குளோபல் க்யூஸ் எல்லாம் நமக்கு பாசிட்டிவாக இருந்தது. இன்னைக்கு மார்க்கெட்டை பாசிட்டிவாக கொண்டு போயிருக்கு. கூடவே பேங்க் செக்டாருக்கு வந்த ஒரு நியூஸும் இன்னைக்கு நிஃப்டியோட பெரிய ஏற்றத்துக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. இது இது இந்த லெவலை வந்து இப்போதைக்கு வந்து நம்மளால் ஹாப்பியாக கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 10774 அப்படிங்கிற லெவலை தாண்டினா தான் ஒரு நல்ல புல்லிஷான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 10608 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆன மார்க்கெட்டை வச்சு பிவோட் லெவல்ஸ் கணிச்சோன்னா, முதல் சப்போர்ட் லெவல் 10534, செகண்ட் சப்போர்ட் லெவல் 10440, தேர்ட் சப்போர்ட் லெவல் 10295, முதல் ரெசிடன்ஸ் லெவல் 10679, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 10730, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 10875. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு நல்ல ஒரு க்ரீனிஷாக க்ளோஸ் ஆயிருக்கு. 26080 ஓப்பன் ஆன பேங்க் நிஃப்டி 26027 வரைக்கும் லோ போயிருந்தாலும், 26390 ஹையை டச் பண்ணிட்டு 26365 க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம குரூப்பில் உள்ளவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கவர்மெண்ட் வந்து பிஎஸ்சி பேங்க்குக்கு ஃபண்டு வந்து ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். இப்போ அதை ஊர்ஜிதப்படுத்தியிருக்காங்க. 42,000 கோடி கேபிட்டல் வந்து பிஎஸ்சி பேங்க்குக்கு டிசம்பர் மந்த் மிடலில் உச்செழுத்த போகிறாங்க. ஸோ இந்த நியூஸு பேங்க் நிஃப்டிக்கு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியான நியூஸாக இருக்குது. கூடவே எஸ்பிஐ பேங்க்குக்கும் பிஎன்பி பேங்க்குக்கும் இந்த அமௌண்ட் தேவைப்படாது, கவர்மெண்ட் கொடுக்குற இந்த அமௌண்ட் தேவைப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த வீடியோவில் பிஎன்பி பேங்க்குக்கு போன தடவை அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த தடவையும் கொடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் பிஎன்பி பேங்க்கோட Q2 ரிசல்ட் நெகட்டிவாக வந்தும் அந்த ஸ்டாக் அன்னைக்கு ஏறிச்சு. பட் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஎஸ்சி பேங்க்குக்கு 42,000 கோடிக்கு கிட்ட கொடுக்க போகிறோம், பட் எஸ்பிஐ பேங்க்குக்கும் பிஎன்பி பேங்க்குக்கும் இது தேவைப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸோட எஃபெக்ட் தான் வந்து இன்னைக்கு பேங்க் நிஃப்டி இந்த அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ பிவோட் லெவல்ஸ் பார்த்தோம்னா, 26131 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலாகவும், 25897 செகண்ட் சப்போர்ட் லெவலாகவும், 25171 தேர்ட் சப்போர்ட் லெவலாகவும் இருக்கும், 26494 முதல் ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும், 26623 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும், 26986 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் நமக்கு பேங்க் நிஃப்டியில் இருக்கும். நமக்கு இப்போதைக்கு பார்க்கும்போது குளோபல் சப்போர்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த நிலை நாளைக்கு தொடர்ந்துச்சுன்னா நிஃப்டியும் வந்து நம்மளுடைய 10638 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு அப் கொடுத்துட்டு கூட ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நாளைக்கு காலையில் நிலையை வச்சு நம்ம அதை டிசைட் பண்ணிக்கலாம். மற்றபடி எஃப்ஐஐடிஐ நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. 4756 கோடிக்கிட்ட நெட்டாக, சாரி, 4756 கோடிக்கு பை பண்ணி 4693 கோடிக்கு செல் பண்ணி நெட்டாக 62 கோடிக்கிட்ட பர்ச்சஸில் முடிச்சிருக்காங்க. டிஐயையும் 351 கோடிக்கு மேலே நெட்டாக பர்ச்சஸில் முடிச்சிருக்காங்க. அடுத்து இன்றைக்கி டெலிவரி பர்சன்டேஜில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹை டெலிவரி பர்சன்டேஜ் நடந்த ஸ்டாக்ஸில் நெஸ்டில் இண்ட், கியூமின்சின், ஹெச்டிஎஃப்சி பேங்க், சீமென்ஸ், ஹெச்டிஎஃப்சி, என்ஹெச்பிசி,
டால்மியாஃபா, மேரிகோ, இன்ஃப்ராடெல், அதுக்கப்புறமா ஸ்ட்ரீ சிமெண்ட். 86 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்பில் இருக்குது. பேட்டா இந்தியா, இன்ஃபி, டாடா கெமிக்கல், காட்ஃப்ரை பிலிப், மேரிகோ, ஜீல், ஐஜிஎல், அஜந்தா ஃபார்மா, இண்டிகோ, எம்ஆர்பிஎல். ஸோ லாங் பில்டப், ஷார்ட் பில்டப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்கீங்க. அந்த வீடியோவில் இந்த வீடியோட எண்டில் கூட ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ நம்ம வந்து இன்ட்ராடேக்கு வந்து லாங் பில்டப் ஸ்டாக்ஸை கூட சூஸ் பண்ணலாங்கிறதுக்காக தான் இதை நான் டெய்லி அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ட்ரையலுக்கு லாங் பில்டப் ஸ்டாக்கு, அதுக்கப்புறமா வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி கூட, நம்மளோட இண்டிகேட்டர்ஸ் நிறைய இண்டிகேட்டர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் வச்சு கூட நீங்கள் சப்போர்ட் லெவலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 38 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் வந்து HCC, சிப்லா, ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப், கால்பால், பிபிசிஎல், அசோக் லீலாண்ட், இன்ஜினியர் ரைசின், பால்கிருஷ்ணன், நேஷனல் அலுமினியம், மதர் சுமி. அடுத்தது 58 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் வந்து ஏசிசி, ஐஓசி, டிசிபி பேங்க், கோல் இந்தியா, டோரன் ஃபார்மா, ஜிந்தால் ஸ்டீல், சீமென்ஸ், என்டிபிசி, எஸ்ஆர் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ், ஆயில். அடுத்து 19 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் வந்து கிரானல்ஸ், டால்மியாஃபா, ஸ்ரீ இன்ஃப்ரா, ஜஸ்டயல், ஐடியா, சிண்டிகேட் பேங்க், ஜெட் ஏர்வேஸ், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், டிஹெச்எஃப்எல், ஜிஎஸ்எஃப்சி. பல்க் டீல்ஸ் நடக்க போகிற ஸ்டாக்ஸ் வந்து, ஆக்சுவலாக இந்த பல்க் டீல்ஸ் ஏன் நம்ம பல்க் டீல்ஸு, அனலைஸ்டு போர்ட் மீட்டிங்ஸு, ஸ்டாக் நியூஸஸ்லாம் ஏன் கொடுக்குறோன்னா, இப்போ பாருங்கள், அக்ரோஃபோர்ஸ் இந்தியாவில் பாரதி அரவிந்த் ஷாப் பர்ச்சஸ்ட் 180,000 ஷேர்ஸ் ஆஃப் த கம்பெனி ஆஃப் 42.12 பர் ஷேர் இன்னசியில் பை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அக்ரோஃபோர்ஸ் இந்தியாவுக்கு பாசிட்டிவ் நியூஸு, அப்போ அந்த ஸ்டாக் ஏறும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பல்க் டீல்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொடுக்குறோம். அதுக்காக அந்த ஸ்டாக் கன்ஃபார்மாக ஏறணும்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற நிலையில் இந்த நியூஸ் இருக்குது, இதையும் தாண்டி அடுத்தடுத்த நியூஸஸ் அந்த நிலையை கொண்டு போகலாம். பட் இது ஒரு பாசிட்டிவான நியூஸ் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி ஜிஎஸ்எஸ் இன்ஃப்ராடெக்லையும் தார்மேஷ் மால்தேவ்பாய் காட்ஹனியா பாட் 1 lakh ஷேர்ஸ் ஆஃப் த கம்பெனி 117.95 ரூபாய்க்கு 100,000 ஷேர் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஷீதா ஸ்ரீ ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு வந்து 372,000 ஷேர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க 75 பைசாவில். ஸோ இதெல்லாம் வந்து இந்தந்த ஸ்டாக்ஸுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். அடுத்து போர்ட் மீட்டிங்னா மதர் சுமையில் மீட்டிங் நடக்குது. கிரீன் பிளைன் இண்டஸ்ட்ரீஸ், டாடா ஸ்டீலு, அதுக்கப்புறமா முத்தூட் ஃபினான்ஸ், ஈச்சர் மோட்டார்ஸ், மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த இதிலலாம் வந்து ஒரு போர்ட் மீட்டிங் நடக்குது. இப்போ மல்டி கமோடிட்டி எம்சிஎக்ஸில் பார்த்தீங்கன்னா, கம்பெனி வில் பி பார்ட்டிசிபேட்டிங் இன் அ நான் டீல் ரோட் ஷோ ஆஃப் யூபிஎஸ் செக்யூரிட்டிஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அண்ட் ஐஐஎஃப்எல் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் ஆன் நவம்பர் 26-27 இன் ஹாங்காங். ஸோ இந்த நியூஸ், இந்த மீட்டிங் நடக்க போதுன்னா அப்போ அவங்க எடுக்கிற ஒரு டிசிஷன் இந்த ஸ்டாக்ல வந்து இம்பாக்ட் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக தான். நியூஸஸும் அதே மாதிரி தான். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு நான் படித்தது வந்து எஸ் பேங்க் பாருங்கள், ப்ரொமோட்டர்ஸ் கம்பெனிஸ் ப்ரீபெய்ட் ₹200 crore டு ரிலையன்ஸ் எம்எஃப் அண்ட் ₹200 crore டு ஃப்ராங்க்லிங் டெம்ப்ளேஷன். ஸோ சிஎன்பிசி டிவி 18 சோர்ஸில் இது கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் லோன் ஆஃப் பேங்க் ப்ரொமோட்டர்ஸ் ரெடியூஸ்ட் ₹1,400 crore. இது ஆக்சுவலாக இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் மத்தியானமே எனக்கு சொல்லியிருந்தார், ஐ திங்க் பிரபாஸ் சார், தேங்க்ஸ் ஃபார் இட். ஸோ இது வந்து இந்த ஸ்டாக்குக்கு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கலாம். ஸோ அதனால தான் இதெல்லாமே வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம். சன் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நியூஸ் இருக்குது, சன், அடுத்தது என்எம்டிசிக்கு நியூஸ் இருக்குது, ஐஎஃப்சிஏக்கு நியூஸ் இருக்குது, ஓரியண்டட் பேங்க் ஆஃப் காமர்ஸ், அதுக்கப்புறமா ரிச் ஃபீல்டு ஃபினான்ஷியல் சர்வீஸ், யூனிக் கெமிக்கல் லேப்ஸ், சுஸ்லான் எனர்ஜி, இதுக்கெலாம் வந்து நியூஸஸ் இருக்கிற ஸ்டாக்ஸாக இருக்குது. ஸ்டாக் அண்டர் பேன் பீரியட் இன்னைக்கு அத்தானி என்டர்பிரைசஸ், அத்தானி பவர், டிஹெச்எஃப்எல், ஜெட் ஏர்வேஸ். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து போதுமளவு ட்ரேடிங் நடந்திருக்கு, அதிக அளவில் ட்ரேடிங் நடந்திருக்கு. ஸோ அதை வந்து அடுத்த நாளைக்கு பேன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டாக் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ரிசல்ட்ஸ் வரப்போகிற ஸ்டாக்ஸ்னால் ரிலையன்ஸ் கேபிட்டல், அப்புறம் சுனில் ஹைடெக் இன்ஜினியரிங், இந்த ரெண்டு ஸ்டாக்ல வந்து நாளைக்கு ரிசல்ட்ஸ் வரப்போகுது. குளோபல் வைஸில் வரப்போகிற நியூஸஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ 2:30 யூஎஸ்டியில் எஃப்எம்எம்சி மெம்பர் போஸ்டிக் ஸ்பீக்ஸ் இருக்குது. அடுத்து என்எஸ்டியில் ஆர்பிஎன்ஸ் என்எஸ் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு நடுவில் வரப்போகிற முக்கிய, அதாவது குளோபல் வைஸில் இருக்கிற நியூஸஸ் இங்கே கொடுத்துருக்கேன். குளோபல் பாருங்கள் நல்ல க்ரீனாக இருக்குது நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் நிஃப்டியை தவிர. ஸோ யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் யூஎஸ் மார்க்கெட் 90 புள்ளிகள் உயர்ந்து இருக்குது. மற்றபடி யூரோப்பியன் மார்க்கெட், ஏஷியன் மார்க்கெட்லாம் பாசிட்டிவாக இருக்குது.
எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி நம்ம ஈவினிங் பார்த்ததை விட ரெக்கவரி ஆகுது. ஸோ இப்போ யூஎஸ் மார்க்கெட் மற்ற மார்க்கெட்லாம் பாசிட்டிவாக இருக்கும்போது நம்மளோட எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஸ்பாட் மார்க்கெட்டு பாசிட்டிவாக இருந்ததுன்னா நாளைக்கு காலையில் ஒரு கேப் அப் கொடுத்து அதுக்கப்புறமா இப்போ 10,600 மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 10,650 மேலே ஓப்பன் ஆகி கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு. பேங்க் செக்டர் நியூஸ் பாசிட்டிவாக இருக்கு. மற்றபடி க்ரூட் ஆயில் வந்து 2 ரூபாய் ஏறிடுச்சு, 52.07 ரூபாய் இருக்கு. இந்த பக்கம் யூஎஸ்டி ஐஎன்ஆரும் 70.86 ரூபாய் இருக்கு. இருந்தாலும் நம்மளோட குளோபல் வந்து பாசிட்டிவாக இருக்கு. மற்ற சின்ன சில நியூஸஸ்லாம் நமக்கு பாசிட்டிவாக இருக்கும்போது நாளைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக போகலாம். பட் இருந்தாலும் 9:00 வந்து மார்க்கெட் ட்ரெண்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த நிலை மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பட் குளோபலில் நியூஸஸ் பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறதுனால மேபி நாளைக்கு நம்மளோட பங்கு சந்தை இன்னொரு 60-70 பாயிண்ட் ஏறி 10,700 அப்படிங்கிற லெவலை தாண்டறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு காலை பங்கு சந்தையில் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ட்ரெண்டெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு பண்ணிவிடுவோம். இன்றைக்கும் அதே தான். இன்றைக்கி நம்ம ரென்கோ சார்ட் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ அது நிறைய பேருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அந்த சார்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 1/2 hour அப்புறமா அந்த டைமில் மோஸ்ட் ஆக்டிவாக இருக்கிற ஸ்கிரிப்ட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இப்போ லாங் அன்வைண்டிங், லாங் ஷார்ட் கவரிங் ஸ்டாக்ஸு, லாங் பில்டப் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, இதெல்லாமே நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு 10 நாள் வந்து பேப்பர் ட்ரேட் மாதிரி பண்ணி பார்த்துட்டு சக்ஸஸ் ஆனது அதுக்கப்புறமா நம்ம அந்த ஸ்டாக்ல வந்து நம்ம அந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி ப்ராஃபிட்டபிளாக ட்ரேட் பண்ணலாம் பிகினர்ஸ்க்கு. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க ஸ்ட்ராட்டஜியே வேறு. மற்றபடி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம ஆல்ரெடி இன்னைக்கு காலையில் ஒரு சில குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கைட் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்தோம். அதை நீங்கள் ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் செக் பண்ணிவிட்டு அப்படியே மிடில் ஒரு 4-5 செக்டர் சூஸ் பண்ணிவிட்டு எஸ்ஐபி முறையில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். மார்க்கெட் இன்னும் இறங்குச்சு சப்போஸ் அப்படின்னா கூட நீங்கள் அடுத்த லெவலில் அந்த லோ லெவல்லையும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். பட் ரொம்ப இதான் இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணியிருக்கேன், ரொம்ப இதை என்னால் ரிஸ்க்கெல்லாம் எடுக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கூட பையிங் ட்ரெண்டாக ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ பார்த்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன், ஏதாவது ஒரு பாயிண்ட்டாவது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பயனுடையன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட எண்டில் நான் லாங் வைண்டிங், ரென்கோ சார்ட்டு, மார்க்கெட் எப்படி முடிஞ்சது டீட்டெயில்ஸ் மூணையுமே ஆட் பண்ணுறேன், எல்லாத்தையும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அதையும் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் நைட், குட் நைட், தேங்க்யூ.